சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் மீதான தாக்குதலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். விடியா திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அவலநிலை நீட்டிப்பதை தினம் தினம் ஒரு சம்பவம் நிரூபிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தமிழ் கிறிஸ்தவர் கட்சியினர் ஆதரவு. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு முழு ஆதரவு அளிப்பதாக தமிழ் கிறிஸ்தவர் கட்சியினர் தெரிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் ஏமாப்பள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த 200 மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பையை கூட தலைகீழாக விளங்கிய விடியா அரசு. புத்தக பையின் நிலையை விளக்கி மாணவன் வெளியிட்ட விமர்சன வீடியோ வைரல். ஆரணியில் அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்ற நிகழ்ச்சியால் போக்குவரத்து பாதிப்பு. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. நிர்வாண நிலையில் படுத்திருக்கும் நோயாளியின் காலை பிடித்தபடி போட்டோவிற்கு போஸ். அரியலூர் அரசு மருத்துவமனையா அல்லது வண்டலூர் உயிரியல் பூங்காவா என மக்கள் கேள்வி. நடுக்கடலில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. விடியா திமுக அரசின் மெத்தன போக்கால் இலங்கை கடற்படையின் அத்துமீறல்கள் அதிகரிப்பு. நெல்லை மேலநத்தம் பகுதியில் கழிவுநீர் கலப்பதால் சாக்கடையாக மாறும் தாமிரபரணி ஆறு. உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பொதுமக்கள் அறிவிப்பு. வேடசந்தூரில் கஞ்சா கடத்தல் அதிகமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்காத விடியா அரசு மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி. குன்றத்தூர் அருகே பூந்தண்டலத்தில் சாலை அமைக்கும் பணிகளுக்கு இடையூறாக உள்ள மின் கம்பங்கள் அகற்றாமல் அப்படியே புதிய தார் சாலை அமைக்கும் திராவிடமாடல் விடியா அரசு. சென்னை முகப்பேரில் குடிபோதையில் சாலையில் சென்றவர்களை தாக்கி வாகனங்களை சேதப்படுத்திய சிறார்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி. விடியா ஆட்சியில் தமிழக இளைஞர்கள் போதையில் தடம் மாறுவதாக பொதுமக்கள் வேதனை. சந்திரயான் 3 மாணவர்கள் மத்தியில் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் தெரிவிப்பு. இமெயில் மூலம் முகேஷ் அம்பானிக்கு கொலை மிரட்டல். மர்ம நபர்கள் குறித்து மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. லக்னோவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடரின் இன்றைய போட்டிகள் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதல். தொடர்ந்து 6வது முறையாக இந்தியா அணி வெல்லுமா என ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரிப்பு.